ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணுமோ அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி வந்து ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து பொதுவாக வந்து தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு பார்த்தா ராஜராஜ சோழன் தான் தெரியும். பொதுவாக வந்து ராஜராஜ சோழனை பற்றி தான் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா ஒரு புக்ஸாக இருக்கட்டும், ஒரு அதாவது நம்ம படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும், இதுலலாம் வந்து பெரும்பாலும் வந்து ராஜராஜ சோழனை பற்றி தான் போட்டிருப்பாங்களே தவிர ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவ்வளோவா வந்து வெளியே பேசியிருக்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலங்களில் வந்து ராஜராஜ சோழனை பற்றியே வந்து கல்வெட்டுகள்லாம் எழுதுனதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் வந்து ராஜராஜ சோழனை பற்றி எழுதியிருக்கிறாங்களே தவிர ராஜேந்திர சோழனை பற்றி பெருசாக ஒன்றும் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. ராஜேந்திர சோழனை பற்றிய கல்வெட்டுகள் கிடச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ராஜேந்திர சோழன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு. அதாவது ராஜராஜ சோழன் வந்து 8 அடி பாஞ்சாரு அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து 16 அடி பாய்வார். அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அப்பா வந்து 8 அடி பாஞ்சா பையன் வந்து 16 அடி பாய்வாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து ராஜேந்திர சோழன் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம பெரும்பாலும் நமக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்ட்ரி வந்து தெரியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு வந்து மகனாக பிறக்கிறாரு. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து யார்கிட்ட வளர்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய அக்கா கிட்ட, குந்தவை கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்கிறாரு. அவர் ராஜராஜ சோழன்கிட்ட வந்து ரொம்ப அவர் வந்து அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து அவர் போருக்கு போகிறதா இருக்கட்டும், மற்ற நாள் கைப்பற்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஈடுபட்டதுனால, ஸோ ராஜராஜ சோழனுடைய அக்கா கிட்ட, குந்தவை கிட்ட தான் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வளர்கிறாரு. ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ராஜராஜ சோழனுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பேசியிருந்தோம். அதாவது குந்தவை வந்து எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ராஜராஜ சோழன் எந்த ஒரு போருக்கு போனாலும் குந்தவை கிட்ட தான் வந்து அந்த பிளான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்டு போவாங்கன்னு பேசியிருந்தோம். ஸோ குந்தவை கிட்ட தான் வந்து ராஜேந்திர சோழனும் வளர்கிறாரு, ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் வளர்கிறாரு. ஸோ குந்தவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ராஜேந்திர சோழனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து குந்தவை வந்து ராஜேந்திர சோழனுடைய நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவன் வந்து பயங்கர புத்திசாலியாக இருக்கான், அப்பாவை விட பெரிய ஒரு ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை போய் ராஜராஜ சோழன்கிட்ட வந்து குந்தவை சொன்னதுக்கப்புறம் ராஜராஜ சோழனும் அவருடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய பையன் ராஜேந்திர சோழனுக்கு வந்து போர் போடுறதா இருக்கட்டும், எப்படி எதிரிகளை வந்து வெட்டி வீழ்த்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் சின்ன வயசுலேயே ஒரு போரில் வந்து ராஜேந்திர சோழனை வந்து அனுப்பி வைக்கிறாரு ராஜராஜ சோழன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த போர் வந்து யார் கூட அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேரமன்னரோட. சின்ன வயசுலேயே ஒரு 16-17 வயசில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து போருக்கு போகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து ராஜேந்திர சோழனுடைய படை நிற்கிது, அந்த பக்கம் வந்து சேரமன்னருடைய படை நிற்கிது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேர மன்னர்கள் வந்து பார்த்துட்டு, என்னடா சின்ன பையனாக இருக்கான், இவனை போய் வந்து ராஜராஜ சோழன் வந்து அமுச்சு விட்ருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த சின்ன பையனை நம்மளை வந்து சாகடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து தளபதி, ராஜேந்திர சோழனுடைய தளபதி வந்து அறிவிக்கிறார், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. சடனாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதாவது இந்த இடத்துல வந்து ராஜேந்திர சோழன் இருக்கிறாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து பறந்துக்கிட்டே வந்திருக்கான். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சுதர்சன சக்கரம் வந்து சுற்றும் பார்த்திங்களா, இது நம்ம கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலை வந்து பறந்துக்கிட்டே வந்திருக்கிறான். அந்த பயங்கர ஸ்பீடில் வந்து அவர் அவ்வளோ ஒரு வாழ்வீச்சில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீடாக வந்து இருந்திருக்கிறாரு ராஜேந்திர சோழன். அப்போ தான் வந்து என்ன கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ இப்படி தான் கணிப்பாங்களாம், ஓகே அந்த இடத்துல வந்து ராஜேந்திரன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தளபதி ராஜேந்திரனுடைய படையில் இருக்கிற படை தளபதி இவங்கெல்லாம் வந்து எப்படி கணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ராஜேந்திர சோழன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சுக்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து வாழ்வீச்சில் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாழ்வீச்சு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்களா, மற்ற நாடுகளை கைப்பட்டதாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயங்களையும் வந்து ராஜேந்திர சோழன் வந்து வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும். ராஜராஜ சோழன் வந்து ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டை வந்து பிடிச்சாலும், ஸ்ரீலங்காவில் வந்து பாதி இது கேப்சர் பண்ணாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ராஜராஜ சோழனுடைய டெத்துக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து ஸ்ரீலங்காவை கம்ப்ளீட்டாக கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறார். இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது ராஜேந்திர சோழனுடைய
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ராஜராஜ சோழன் வந்து ஒரு 15 நாடுகளை தான் வந்து கைப்பற்றிருக்கிற வச்சு அந்த கல்வெட்டுகள் தான் இருக்குது. பட் ராஜேந்திர சோழன் வந்து 50க்கும் அதிகமான நாடுகளை வந்து கைப்பற்றிருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, மால்தீவ்ஸ், லக்ஷத்தீப், இந்த மாதிரி எல்லா எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. தனக்கு கீழே இருக்கிற எல்லா நாடத்தையும் எல்லா நாட்டையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாடுகளையும் கைப்பற்றுறார். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் எந்த நாடை போய் கைப்பற்றினாலும் அந்த நாட்டினுடைய அரசர்கிட்டே திருப்பியும் அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சது தான் வந்து இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து எனக்கும் கிங்குக்கும் உள்ளது தான், அதாவது ராஜேந்திர சோழனுக்கும் அவர் போர் போடக்கூடிய அந்த நாட்டுடைய கிங்குக்கும் தான் பிரச்சனை, அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ விட்றாங்க. நீங்கள் வந்து இஸ்லாமியதாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்தபடி வாழ்ந்துக்கோங்க, பிரச்சனை வந்து எனக்கும் உங்களுடைய கிங்குக்கும் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் வந்து நம்ம ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், ராஜேந்திர சோழன் தான் வந்து இதில் அதிகமான முக்கியமான ஒரு இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரைக்கும் போயிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் உருவான காரணமே அதுதான். பிராமணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே கட்டலாம்ன்ட்ருக்கீங்க, நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கங்கை நதியை தான் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய படையை திரட்டி கங்கை நதியை கொண்டு வர்றதுக்காண்டி கிளம்புறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பீகார், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அங்கே உள்ள மன்னர்கள்கிட்டலாம் வந்து பயங்கர சண்டை வந்து அதையும் அந்த எல்லாத்தையும், அதாவது இவங்க போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ட்ராவல் போகிற மாதிரி தான், ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய படை பலம் வந்து இருந்திருக்கு. 60,000 யானைப்படை, 100,000 குதிரைப்படை, கிட்டத்தட்ட 1,000,000 பேர் வந்து அவங்களுடைய படைகளில் மட்டும் இருந்துக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெல் ட்ரெயின்ட் ஆர்மி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ வெல் ட்ரெயின்ட் ஆர்மி, அவங்களாம் சும்மா வந்து இந்த கல் உடைக்கிறவங்க மண் உடைக்கிறவங்கலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் போருக்காண்டியே வந்து பயிற்சி பெற்ற 1,000,000 பேர், அதாவது இராணுவம். அந்த காலத்தில் வந்து இராணுவம் வச்சிருந்த ஒரே மன்னர் வந்து ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே, ராஜேந்திர சோழன் வந்து அந்த கங்கை நதியை கொண்டு வரதுக்காண்டி கங்கை நதி வரைக்கும் போகிறாரு. போயிட்டு கங்கையில் வந்து அந்த தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுறாரு. அதே பக்கம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, முகமது கஜினி, கஜினி அப்படின்னு நம்ம சொன்னாலே தெரியும், கொள்ளையடிக்கிறதுல பயங்கரமான ஒரு கேடின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இந்தியாவுக்கு வந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாரு. மதுரா, இந்த மதுரா கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்கிறோம் இல்லையா, மதுரா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கோடிக்கணக்கில் வந்து தங்கம்லாம் அள்ளிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இவரும் ராஜேந்திர சோழனும் அந்த மதுராவில் போய் அள்ளியிருக்கிறாரு. பட் முகமது கஜினியும் ராஜேந்திர சோழனும் மீட் பண்ணல. அதுதான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சப்போஸ் ராஜேந்திர சோழனும் முகமது கஜினியும் மீட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒருவேளை ராஜேந்திர சோழன் ஜெயிச்சிருந்தா அப்படியே கண்டிப்பாக அந்த பக்கம் ஃபுல்லாக இப்போதுக்கு இருக்க பாகிஸ்தான் அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ் தான் வந்து அங்கே இருந்திருக்கும், அதாவது ராஜேந்திர சோழனுடைய இது தான் இருந்திருக்கும். ஒருவேளை சப்போஸ் முகமது கஜினி வந்து ராஜேந்திர சோழனை மீட் பண்ணியிருந்தா இங்கே வந்து சவுத் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இஸ்லாம் தான் அதிகமாக இருந்திருக்கும். இதுதான் வந்து ஒரு அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய விஷயம் வந்து இதுதான். ராஜேந்திர சோழனும் முகமது கஜினியும் மீட் பண்ணல. முகமது கஜினியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர், அந்த பக்கம் வந்து பயங்கரமாக சூறையாடிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த பக்கம் ராஜேந்திர சோழன் வந்து தான் பதிக்காத இடமே கிடையாது, எல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கங்கை வரைக்கும் வந்து இவர் தான் ஆண்டு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதான் சொல்கிறேன் இல்லையா, அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இதுதான். ராஜேந்திர சோழன் வந்து என்ன தான் வந்து ஒரு நாடை போய் கைப்பற்றினாலும் அந்த மன்னர்கிட்டே திருப்பி கொடுக்கறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கப்பல் பேர் கூட வந்து ராஜேந்திரா அப்படின்னு வச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் சாணக்கியான்னு வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ராஜேந்திர சோழன் தான் வந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். பட் நம்ம வந்து ராஜராஜ சோழனை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். கடல் கடந்து போய் சண்டை போடுறதா இருக்கட்டும், அதாவது ராஜேந்திர சோழன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, காத்துடைய இந்த திசையெல்லாம் வந்து அறியக்கூடிய ஒரு அளவுக்கு அவருக்கு புத்தி கூர்மையாக இருக்குமா, தன்னைத்தானே வந்து ஒரு எதிரியாக நினச்சிக்குவாராம். அதனால தான் வந்து எதிரிகள்லாம் வந்து அவருக்கு வந்து மண்டிடுறதுக்கான காரணம் அதுதான். அதாவது இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் வராடுறா அப்படின்னா இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே மக்கள் ஃபுல்லாக வந்து இல்லை நாங்கள் வந்து நீங்களே வந்து கிங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய கொடிகள் வந்து பறந்திருக்கு அந்த காலத்தில். புலிக்கொடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா,
அப்போ தான் ராஜராஜ சோழனுடைய புலிக்கொடி தான் வந்து ராஜேந்திர சோழனும் வச்சுருந்தாரு. ஸோ புலிக்கொடி பறக்காத இதுவே கிடையாது இந்த சைடு, இந்தியா சைடாக இருக்கட்டும், கம்போடியாவாக இருக்கட்டும், இது மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே வந்து ராஜேந்திர சோழன் ஆட்சி பண்ணதுக்கான ஒரு இது வந்து இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் மலேசியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இதில் வந்து அங்கே வந்து ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் வந்து அலெக்சாண்டரை பற்றி எழுதியிருக்கிறாங்க, அடுத்து ராஜேந்திர சோழனை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க, வேறு யாரை பற்றியும் அந்த புக்கில் வந்து எழுதுறது கிடையாது. அந்த அளவுக்கு ராஜேந்திர சோழன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. பட் நமக்கு வெளியே வந்து எல்லாம் தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழனை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம வந்து பேசுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய வம்சாவளியில் வந்து தான் வந்து சூரியவர்மன் சொல்லுவாங்க, அங்கோர்வாட் கோயிலை கட்டினது பார்த்தீங்களா, அங்கோர்வாட் கோயிலை கட்டினது வந்து ராஜேந்திர சோழனுடைய வம்சாவளியில் வந்த சூரியவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த சோழா டைனாஸ்டி அப்படிங்கிறது எப்போ வந்து சரி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜேந்திர சோழன் பீரியடில் அது பயங்கரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷம் கழித்து இந்த சோழா டைனாஸ்டி வந்து ஒரு 3 தலைமுறை கழித்து சோழா டைனாஸ்டி வந்து கம்ப்ளீட்டாக சரியாக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பாண்டியர்கள் வந்து சோழர்கள் மேலே அதிகமாக பகை இருக்கிறதுனால, பாண்டியர்கள் செஞ்ச அந்த சூழ்ச்சினால் சோழாவுடைய டைனாஸ்டி கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்குது, வீழ்ச்சி அடையுது. ஓகேங்களா, இதுதான் காரணம். நம்ம வந்து பாண்டியர்கள் சோழா இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசணும்னா இன்னும் நிறையா பேசலாம். பாண்டியர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க, சோழர்களை வீழ்த்ததுக்கு வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட் ராஜேந்திர சோழனை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்ச ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா, அதாவது ராஜேந்திர சோழனை பற்றி கிடச்ச, அதாவது கல்வெட்டுகளில் கிடச்ச சில ஹிஸ்ட்ரிஸ் தான். பட் ராஜேந்திர சோழனை பற்றி இன்னமும் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிடும். அதை வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ராஜேந்திர சோழனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ராஜேந்திர சோழன், அதாவது சோழ டைனாஸ்டி சரியறதுக்கான முக்கிய காரணம் வந்து பாண்டியர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாண்டியர்கள் வந்து அதுக்காண்டி பாண்டியர்களும் அப்போ வந்து நல்ல ஒரு இதில் இருந்தாங்க. பட் பாண்டியர்கள் வந்து ஒரு இது வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களையும் அடிமைப்படுத்தினார் இல்லையா. ஸோ அடிமைப்படுத்தினதுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலத்துக்காண்டி காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படா சோழர்களை வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கும்போது, அப்போ வந்து பவர்ஃபுல் ராஜேந்திர சோழன்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. பட் அதுக்கு அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து சரியான ஒரு ஆட்சி இல்லாதனால பாண்டியர்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழாவுடைய டைனாஸ்டியை கம்ப்ளீட்டாக வீழ்த்துறாங்க. அப்படி மட்டும் அன்றைக்கி வீழ்த்தலை அப்படின்னா, அதாவது ராஜேந்திர சோழன் மாதிரி அடுத்தடுத்து வர பையங்களும் ராஜேந்திர சோழன் மாதிரியே இருந்திருந்தால் இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும். அவ்வளோதான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ராஜேந்திர சோழனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், காளஹஸ்தி மெயினாக ஆந்திரப்பிரதேஷில் இருக்குல்ல, ஆந்திரப்பிரதேஷில் இருக்கிற காளஹஸ்தி கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். அன்னைக்கு வந்து, அதாவது இப்போ இருந்து நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ராஜேந்திர சோழனை பார்த்துருந்துருக்கலாம். ராஜேந்திர சோழன் பேரை கேட்டாலே வந்து மண்டியிடக்கூடிய மன்னர்கள்லாம் வந்து அந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழர்களுடைய பெருமை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணமே வந்து அதான் ஒரு நல்ல குணம். ஆனால் நிறைய விமர்சனங்களும் இருக்குது. ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியில் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விமர்சனங்களும் இருக்குது. பட் நம்ம வந்து நல்ல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். பை.